அஸ்வின், கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். மாணவர்களும் பெற்றோர்களும் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு பொறுமை இல்லாமல் பதட்டமான ஒரு சூழலில் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இடையில வந்து இப்போது டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ்லேருந்தும் கால் பண்ணி இம்மிடியட்டாக பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேம்பஸ் போகலாமா, அந்த கேம்பஸ் போகலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் என்னோடய கட் ஆஃப் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கோ அப்படின்னு அவங்களாம் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது 160, 170, 180, 190 மேலே இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப நல்ல கட் ஆஃபாக தான் பார்க்கப்படுது. போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வருஷம் வந்து கட்டாயமாக வந்து கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்துமே இந்த காலேஜில் சீட் கிடைக்குமா, அந்த காலேஜில் சீட் கிடைக்குமான்னு சொல்லி ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டும் பேரண்ட்ஸும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப பொறுமையாக இருங்க, அனலைஸ் பண்ணுங்கள் எந்தெந்த காலேஜ் வந்து நல்ல காலேஜ் அனலைஸ் பண்ணுங்கள். இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், உங்களுடைய குழந்தை வந்து ஒரு கட் ஆஃப் எடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த கட் ஆஃபுக்கு தகுந்த கல்லூரி என்ன அப்படிங்கிறத வந்து பாருங்கள். உங்கள் குழந்தை வந்து 100, 120 அப்படிங்கிற கட் ஆஃப் எடுத்துகிட்டு இருக்கிறப்போ நீங்கள் ரொம்ப ஹைமோஸ்ட் காலேஜில் போய் டொனேஷன் கட்டி நீங்கள் அவங்கள சேர்த்து விட்டீங்கனாலுமே ஹை கட் ஆஃபில் ஃபில் ஆகக்கூடிய காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற மாணவர்கள்லாம் வந்து நிறைய கட் ஆஃபில் வந்து வர்றப்போ அவங்க ஆல்ரெடி வந்த உடனேயே வந்து ரொம்ப ஸ்பீடாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் உங்களோட குழந்தையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக்கப் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். அப்படிங்கிறப்ப என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தை வந்து அவங்களுடைய நம்பிக்கையை வந்து லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து கட்டாயமாக பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். எல்லா பேரண்ட்ஸுக்குமே வந்து நல்ல கல்லூரியில் வந்து தன்னோட பையனை வந்து சேர்த்து விடணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய குறி இருக்கும். அதுக்காக வந்து உங்களோட வருமானத்தை மீறி, உங்கள் குடும்ப சூழ்நிலையை மீறி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பெற்றோர்களும் உங்களால் இயன்ற அளவு உங்களோட பிள்ளைங்களை வந்து நல்ல ஸ்கூலில் வந்து படிக்க வச்சுருப்பீங்க. படிக்க வச்சும் அவங்களோட கட் ஆஃப் குறைஞ்சிருக்கு அப்படின்னா உங்கள் மனப்பான்மையே எப்படி இருக்கணும், மனநிலைமை எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த மார்க்குக்கு எந்த கல்லூரிகள் வந்து நமக்கு கிடைக்குதோ அந்த கல்லூரிக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்து உங்களுக்கு கட்டாயமாக வரணும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதை விட்டுட்டு நிறைய வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடி பணத்தையும் வேஸ்ட் பண்ணி இந்த காலேஜில் ஒரு 10,000, அந்த காலேஜில் ஒரு 10,000, இன்னொரு காலேஜில் ஒரு 20,000 கட்டி வச்சு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண மணி வந்து தயவு செய்து வீண் பண்ணாதீங்க. இன்னும் நாட்கள் இருக்கிறது, உட்கார்ந்து அனலைஸ் பண்ணுங்க, ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மாணவர்கள் வந்து இப்போ அதே பேரில் இருக்கக்கூடிய ரெண்டாவது காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலுமே வந்து அதே கல்லூரிக்கு போகலாமா, என்னை கூப்பிட்றாங்க சார்னு சொல்லிட்டு ஜென்ரலாக செயின்ட் ஜோசப் அப்படின்னு கேட்குறீங்க, இல்லைன்னா வெங்கடேஸ்வரா அப்படின்னு கேட்குறீங்க. நிறைய காலேஜ் வந்து அதே நேமில் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் பனிமலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், பனிமலர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. வேலம்மாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஆர்எம்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் ராஜலட்சுமி எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ராமகிருஷ்ணா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கோயம்புத்தூர் இருக்கிற ராமகிருஷ்ணா, ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒன்று இருக்குது, ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது. செயின்ட் ஜோசப் எடுத்துக்கிட்டிங்கன்னா செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, செயின்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அதாவது செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து ஓஎம்ஆர் ரோட்டில் சத்தியபாமா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனாக பார்க்கப்படுது. அந்த செயின்ட் ஜோசப்ஸ், அந்த அஃபாசிட் ஆஃப் எஸ்ஸை விட்டுட்டு செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற காலேஜ் இருக்குது. அப்போது மாணவர்கள் வந்து ஃபஸ்ட்டு திறம்பட உட்கார்ந்து இந்த கல்லூரிகளுடைய கல்லூரி கோட், தட் மீன்ஸ் காலேஜ் கோடை வந்து நீங்கள் நோட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு போகிறப்போ காலேஜ் கோடு, எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறீங்கிறதுக்கும் கோட் வந்து கேட்பாங்க. அப்போது மாணவர்கள் வந்து இந்த விஷயத்துலேயும் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ வெங்கடேஸ்வரர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதே வந்து ஸ்ரீகிருஷ்ணா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த மாதிரி நிறைய ஒரே பேரில் நிறைய கல்லூரிகள் வந்து இருக்கிறதுனால மாணவர்கள் வந்து தெள்ள தெளிவாக எந்த கல்லூரி சிறந்த கல்லூரி என்பதை பார்த்து அந்த கல்லூரியுடைய காலேஜ் கோடு, அதாவது தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸுக்கான கோட் வந்து TNEA அப்படிங்கிற கோட் வந்து அஃபிலியேஷன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பேஜில்
annayuniv.edu அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி டிஎன்இஏ கோட் அப்படின்னு இருக்கும். அந்த கோடை வந்து பார்த்து நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய கல்லூரிகள் இதுதானா, நீங்கள் சேரலாம் என்று நினைத்த கல்லூரி இதுதானா, நல்ல கல்லூரி என்று பெயரெடுத்த கல்லூரி இதுதானா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் நோட் பண்ணுங்கள். பதட்டப்படவே படாதீங்க. சார் அவங்க என்னை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கூப்பிட்றாங்க, இந்த கல்லூரியில் எனக்கு இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்து எங்களுக்கு அட்மிஷன்ஸ் கிடைச்சிருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து எனக்கு காலேஜஸ்லாம் கிடைக்குமான்னு சொல்லி ரொம்ப பதட்டப்படவே படாதீங்க. ஒரே விஷயத்தில் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மாணவர்கள் வந்து உங்களுக்கு தகுதியான கல்லூரி எது அப்படிங்கிறத மட்டும் ஆராய்ஞ்சு பாருங்கள். பெற்றோர்களும் மாணவர்களுக்கு தகுதியை மீறிய கல்லூரியை நாம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைசியில் வந்து உங்களுக்கு தான் வந்து ஃபெயிலியர் வருமே தவிர, மாணவர்களுக்கு தான் ஃபெயிலியர் வருமே தவிர வேறு யாருக்கும் அந்த ஃபெயிலியர் வந்து போய் சேராது. அதனால் உங்கள் மார்க்குக்கும் உங்கள் தகுதிக்கும் எந்த கல்லூரி பொருத்தமாக இருக்கிறதோ அந்த கல்லூரியில் கட்டாயமாக தேர்ந்தெடுத்து படியுங்கள். உங்கள் நீங்கள் எந்த பொருளாதார வசதியாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ குறைவான கட் ஆஃப் இருந்தாலும், அதுக்கு தகுந்தாற்போல் சிறந்த டாப் 50 இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து அவைலபிள் கட்டாயமாக இருக்கும், இருக்கு. அதனால் அதில் வந்து நீங்கள் தேடுறதைத்தான் நீங்கள் குறைச்சிக்கிறீங்க. நல்லா தேடுங்க, நல்லா தேடி உங்கள் தகுதிக்கு இருக்கக்கூடிய கல்லூரியை தேர்ந்தெடுங்கள். லெட் அஸ் கம் வித் அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் அஸ்வின்.